நிக்கோலஸ் ஜேம்ஸ் 1982 டிசம்பர் 4 பிறந்திருக்கிறார். இவர் ஒரு உணர்ச்சிமயமான ஆஸ்திரேலிய பேச்சாளர். இவர் பிறவியிலேயே டெட்ரா அமேலியா சிண்ட்ரோம் எனும் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். குழந்தை பருவத்திலிருந்தே பல இன்னல்களுக்கு ஆளானவர் இவர். தன்னுடைய குறைகளை தாண்டி தன்னுடைய 17 வயதில் லைஃப் வித்தவுட் லிமிட் என்னும் லாப நோக்கற்ற நிறுவனத்தை துவங்கினார். செரிபிய இனத்தை சார்ந்த இவர் ஆஸ்திரேலியாவில் உள்ள பிரிஸ்பேன் எனுமிடத்தில் பிறந்தார். இவர் 2 கால்களும் இல்லாமல் 2 கைகளும் இல்லாமல் பிறந்தவர். ஆரம்பத்தில் இவருடைய ஊனத்தின் காரணமாக கல்வி நிறுவனங்களின் அனுமதி மறுக்கப்பட்டது. பிறகு சட்டத்தில் ஏற்பட்ட மாறுதல்கள் காரணமாக இவர் மனநலம் குன்றியவர்களோடு இணைந்து படிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இவர் தன்னுடைய 8 வயதில் மன உளைச்சல் காரணமாக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். தன்னுடைய 10 வயதில் தன்னுடைய பெற்றோர்களின் அன்பு காரணமாக அதனை கைவிட்டார். அவருடைய தாயார் செய்தித்தாளில் வெளியான அவரை போன்ற மாற்றுத்திறனாளியின் வாழ்க்கையை பற்றி காட்டினார். இது அவருக்கு நம்பிக்கையை ஊட்டியது. தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பணிகளையும் தானாகவே வேறு ஒருவரின் உதவியின்றி செய்ய ஆரம்பித்தார். தன்னை எழுதுவதற்கு பழகி கொடுத்தார் அவருடைய தாயார். பிறகு கணினியில் வேலை செய்வது, டென்னிஸ் பந்துகளை தூக்கி எறிய, டிரம்ஸ் இசைக்கருவியை வாசிக்க, தம்ளரில் தண்ணீர் ஊற்றி குடிக்க, தலை வாரிக்கொள்ள, பல் துளக்க, முகச்சவரம் செய்து கொள்ள மற்றும் தொலைபேசியை பயன்படுத்துவதற்கு இது போன்ற எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். தன்னுடைய 7 வகுப்பில் பள்ளியின் மாணவ தலைவராகவும் தங்கள் பள்ளிக்கான நன்கொடை வசூலிப்பதற்காகவும் அருகில் உள்ள தொண்டு நிறுவனங்கள் அணுகுதல் உள்ளிட்டவைகளை செய்பவராகவே விளங்கினார். பிறகு தன்னுடைய லாப நோக்கற்ற லைஃப் வித்தவுட் லிமிட்ஸ் நிறுவனத்தை தொடங்கினார். 2005 அந்த ஆண்டின் ஆஸ்திரேலியாவின் சிறப்பு நபருக்கான விருதை பெற்றார். நிறைய தொண்டு நிறுவனங்களும் அவருடைய தேவைகளுக்காகவும் மற்றவர்களுக்காக உதவும் இவருடைய நிறுவனத்திற்காகவும் உதவ முன்வந்தனர். தற்போது ஐக்கிய அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் வசித்து வருகிறார். 2012 February 12 கானே மியாகரா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். நிக்கோலஸ் சுவிட்சர்லாந்தில் 2011 January 30 அன்று தன்னுடைய 21 வயதில் கிரிபித் பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் மற்றும் நிதியியல் திட்டமிடலை இரட்டை பட்டமாக முடித்தார். கூடவே மிக பிரபல்யமான பேச்சாளராகவும் உருவான சுமார் 5 கண்டங்களில் உள்ள 24 நாடுகளில் 3 மில்லியனுக்கும் அதிகமானவருடன் உரையாற்றியுள்ளார் இவர். இவ்வளவு சாதனைகளை படைத்த இவர் 2 கைகளும் கால்களும் இல்லாத ஊனத்தோடு பிறந்திருக்கிறார். அதை ஒரு குறையாக எண்ணாமல் தனது வாழ்வை வெற்றியின் உச்சி வரை கொண்டு சென்றிருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய மன உறுதி மட்டுமே.